வணக்கம். இப்போ நம்ம செய்ய போகிற டிஷ் இனிப்புடைய பாவக்காய். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். ஸோ பாவக்காய் ஒன்று, கேரட், பீட்ரூட். பாவக்காய் ஸ்லைஸாக மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கோங்க. நாட்டு சக்கரை, வேர்க்கடலை வறுத்து பொடி பண்ணது, தேங்காய் துருவல், ஏலத்தூள், எலுமிச்சைப்பழம் பாதி. இதை கட் பண்ண பாவக்காவை நாம் லெமனையும் நாட்டு சக்கரையும் மிக்ஸ் பண்ணி ஊற வைக்க போகிறோம். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இது காலையில் நம்ம செய்யும்போது இதை மிக்ஸ் பண்ணி வெயில் வச்சா ரொம்ப நல்லது. விட்டமின் டியும் இதை கூட சேர்ந்து வரும். இப்போ நாம் இதை மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ லெமனை வந்து கொஞ்சம் புழிஞ்சிட்டு நாட்டு சக்கரை, நாட்டு சக்கரை லெமன் ஆட் பண்ணும்போது நல்ல ஒரு சாஸ் மாதிரி வரும். அது கூட பாவக்காவை போட்டு ஒரு ஹாஃப் அன் அவர் ஊறணுங்க. இப்போ கேரட்டு பீட்ரூட் துருவிக்க போகிறோம். அந்த மெலிசா இருக்கிற சலடையில துருவிக்கோங்க. ஸோ தேவைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் அதிகமாக சேர்த்தீங்கன்னா பாவக்காவோடைய கசப்பு தன்மை குறைவாக இருக்கும். இதில் இன்னொரு வகை இருக்குங்க, பாவக்காயில் மிதி பாவக்காய்னு ஒன்று இருக்கும். அது ரொம்ப சின்னஸாக இருக்கும், அதில் ரொம்ப கசப்பு தெரியாது, சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். அது கிடைச்சா நீங்கள் வந்து இதெல்லாம் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் டைரெக்டாக அதில் அப்படியே டைரெக்டாக நீங்கள் இனிப்பு சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். எடுத்து வச்சிட்டோம். இப்போ இதை எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்குறோம். இது ஹாஃப் அன் அவர் ஊற வச்ச பாவக்காய் நல்லா ஊறி இருக்குங்க. நல்லா ஊறிச்சுன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் வந்து நம்ம துருவி வச்ச கேரட் பீட்ரூட் சேர்த்துக்கிறோம். ஸோ வேர்க்கடலை தூள், தேங்காய் துருவல், இதெல்லாம் சேர்க்கும்போது உங்களுக்கு பாவக்காவோட கசப்பு தெரியாது, பட் அதன் சுவை அதிலே தான் இருக்கும். ஏலக்குடி கொஞ்சம் லெமன் ஆல்ரெடி போட்டு புழிஞ்சு ஊற வச்சிட்டோம். இப்போ நம்ம இதை மிக்ஸ் பண்ணுறோம். ஸோ பாவக்காவோடைய ஸ்பெஷல் தெரியும், சர்க்கரை நோய்க்காரர்களுக்கு ரொம்ப சிறந்த ஒரு உணவு. ஸோ இந்த மாதிரி செய்யும்போது குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா கொஞ்சமாச்சு சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம இதை மிக்ஸ் பண்ணிட்டோம். இதை அப்படியே சவிங் பவுலுக்கு மாற்ற போகிறோம். இனிப்பு ஊட்டிய பாவக்காய் தயாராகிடுச்சிங்க. இப்போ இந்த டிஷ்ஷை டேஸ்ட் பண்ணுறதுக்காக
கண்ணன் ஹெல்த் சென்டர் ஜானி கண்ணன் அவர்களும் அவரது துணைவியர் கோமதி மேடம் அவர்களும் வந்திருக்காங்க. கண்ணன் சார் வந்து நீரோ தெரப்பி, மனநல ஆலோசகர், மியூசிக் தெரப்பி மற்றும் பல மருத்துவங்களை செஞ்சிட்ருக்காரு. கோமதி மேடம் பார்த்தோம்னா அவங்க வந்துட்டு நீரோ தெரப்பிஸ்ட், பெண்களுக்கான இனிய சுகப்பிரசவம், அக்குபஞ்சர் மற்றும் பல விஷயங்களை அவங்க செஞ்சிட்ருக்காங்க. இப்போ அவங்கள இதை டேஸ்ட் பண்ணுறதுக்காக நம்ம இங்கே வர வைக்க போகிறோம். கொஞ்சம் மைல்டான ஒரு கசப்பு சுவை இருக்குது, நல்லா இருக்கு. ஆனா சாப்பிட முடியாது ஈஸியா, கொஞ்சம் வித்தியாசமான சுவையிலும் இருக்குது. என்னென்ன போட்டிருக்கீங்க, என்ன பண்ணிருக்கீங்க? லெமன், நாட்டு சக்கரை, கேரட்டு, பீட்ரூட்டு, ஏலத்தூள், ஸோ வேர்க்கடலை பொடி இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது இருக்கட்டும். இப்போ நீங்கள் பெண்கள் நல்லா ஆலோசகராக இருக்கீங்க, ஸோ நீங்கள் இதை பற்றி கொஞ்சம் பேசுனா இந்த இடத்துல ரொம்ப வந்து சுகப்பிரசவத்துக்காக பெண்களுக்கு சுகர் லெவல் ஜாஸ்தியாக இருக்கிற பெண்களுக்கு வந்து இதில் வந்து பாவக்காய் சேர்ந்துருக்கிறதுனால ரொம்ப நல்லது. கேரட் பீட்ரூட்னு பார்த்தீங்கன்னா கேரட்டில் வந்து ஏ விட்டமின் நிறைய இருக்குது, அது வந்து குழந்தையோட கண்கள் வளர்ச்சிக்கும் அப்புறம் அம்மாவுக்கும் அது வந்து அந்த டைமில் வந்து அந்த ஏ வைட்டமின் வந்து நிறைய எடுத்துக்கணும். ஆனால் கன்சீவாக இருக்கிற குழந்தைகளுக்கு வந்து இந்த ஃபுட்டு வந்து ரொம்ப ஏற்றதாக இருக்கும். இல்லை தேங்காய், வேர்க்கடலை தூள் இதெல்லாம் செய்யும்போது புரதச்சத்தும் அந்த பெண்ணுக்கு கிடைக்குது. அதனால காலையில் இதில் ஒரு கப்பு கொடுத்தா அவங்களுக்கு முழு உணவாக இருக்கும், அதுக்கு தேவையான சத்து அவங்களுக்கு கிடைச்சி. இல்லாமல் அக்குப்பஞ்சத்தை ஏற்படி பார்த்தீங்கன்னா கசப்பு சுவையும் உங்களுக்கு இறுதியும் பெரிக்காடியும் சொல்லக்கூடிய இறுதிய மேலுரை எல்லாருக்கும் சம்மந்தம் இருக்குங்க. இப்போ சாப்பிட்டோம்னா உங்களுக்கு ஆத்மாவளம் பிபியும் நல்லா உங்களுக்கு கண்ட்ரோலாக இருக்கும். இப்போ நீங்கள் சமீபமாக மனநிலை பற்றி பேசுகிறீங்கன்னு கேள்விப்பட்டேன், அதை பற்றி உங்களுடைய விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கணும். பார்த்தீங்கன்னா மனசு ஏற்புடைய சில மாறுபாடு ஒரு சின்ன ஒரு ஆக்சிடெண்ட் அவங்க பார்த்துருக்கலாம், இல்லை வாழ்க்கையில் ஒரு தோல்வி ஏற்பட்டுருக்கலாம், வீட்டில் நெருங்கி அவங்க யாராவது இருக்காங்க, இந்த மாதிரி சம்பவங்கள் மூலமாக அவங்களுக்கு மன ரீதியாக அவங்க பாதிக்கப்பட்டு அவங்க சாதாரணமாக செய்யக்கூடிய அந்த நடவடிக்கைகள்லாம் ஒரு வித்தியாசம் வரும். இப்போ அந்த விதமான விஷயங்களை நம்ம வந்து ஆலோசனை கொடுத்து கொடுவை சிகிச்சையும் கொடுத்து அவங்க அதுலேருந்து மீட்டெடுத்து கொண்டு வரக்கூடியதாக நம்ம ஆலோசனை அப்படிங்கிறது. சில நீங்கள் படங்கள் கூட பார்த்துருப்பீங்க, அன்னியன் கேரக்டர், அதே மாதிரி நம்பர் த்ரீ அப்படிங்கிற படம் பார்த்துருப்பீங்க, பைபோலார் டிஸார்டர், ட்வின் பர்சனாலிட்டி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து உண்மையாகவே சிவர் ஆகுது. அந்த மாதிரி நபர்களுக்கு நம்ம வந்து அதுலேருந்து மீட்டெடுத்து நார்மலான ஒரு நபராக நம்ம கொண்டு வரோம். அதுக்கு சில ஆலோசனைகள் இருக்கு, அவங்க மனசு இருக்கக்கூடிய அந்த பதிவுகள் தான் ஏதோ ஒரு சம்பவம் அவங்களுக்கு பதிவாகி இந்த ட்வின் பர்சனாலிட்டி அவங்க மாறிடுறாங்க. கரெக்டாக பயப்படுறோம், ஒன்று ரொம்ப டல்லாகிடுறாங்க, வீக்னஸ் ஆகினால் எதுவும் முடியாதுன்னு தாழ்வு மாதிரி போயிடறாங்க. கரெக்டாக ரொம்ப கோபம் வந்து எல்லாத்தையும் அடிக்கிறது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு அவங்க போயிடறாங்க. இப்போ திருப்பி அவங்க பழைய நிலையை கொண்டு வரணும்னா அவங்களுக்கு எந்த சம்பவத்தினாலும் அந்த பாதிப்பு ஏற்படுத்தும், அந்த அதே இடத்துக்கு கொண்டு போய் அந்த சம்பவத்தை அவங்க வெளியே கொண்டு வந்து நார்மலான ஒரு பிரச்சனை அவங்க கொண்டு வரப்படி தான் அந்த ஆலோசனை இதை நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். இந்த நேரத்தை ரொம்ப பயனுள்ளதாக சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய பணிகள் இந்த ஃபுட்டை பற்றி இன்னும் சொல்லலாம்னு சொல்லுங்க. இதில் வந்துட்டு இப்போ நீங்கள் பீட்ரூட்டு, கேரட்டு இதெல்லாமே, பீட்ரூட்டு, கேரட்டு, நாட்டு சக்கரை, இப்போ புளிப்பு சுவைக்கு வந்து எல்லாமே சேர்த்துருக்கீங்க. இதில் வந்து ஆறு சுவை சேர்றதுனால இன்னும் இது ஒரு நல்ல ஃபுட்டாக இருக்கு. எனக்கு தெரியாத பல விஷயங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்காங்க, அவங்களுக்காக நன்றி தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப நன்றி.